ஃப்ரெண்ட்ஸ், மிராக்கல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா. எவ்ரி திங் இஸ் பாசிபிள். நேயர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய மோட்டிவேஷனல் தகவல். முக்கியமா நாம பார்க்க போறது பணம், பணம், பணம். பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், பணம் தேவையா, குணம் தேவையா அப்படின்றது. இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. கேட்ட எல்லாத்துக்கும் கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, குணம் அப்படிங்கிறது தான் அதிகபட்ச ஆன்சரா இருக்கும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில உண்மையா அது கிடையவே கிடையாது. எல்லாருமே பணத்துக்கு தான் முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். இதுல எதை எடுத்துக்கிறது, எதை விடுறது அப்படிங்கிற சந்தேகமும் தொடர்ந்து இன்னும் நிலவிட்டுதான் இருக்கு. ஒரு மனுஷன் கோயிலுக்கு போறான், சரி கோயிலுக்கு போறமே பூ வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். அங்க ரெண்டு பூ விற்கிற கடை இருக்கு. அந்த கடையில பூ வாங்கறதுக்காக பார்த்தா ஒரு இளம்பெண் படிக்கிறவங்க வயசுல கல்லூரிக்கு போகாம அங்க உட்காந்து பூ வித்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரியவர், ரொம்ப வயசானவர் பூ வித்துட்டு இருக்காரு. இவருக்கு யார்கிட்ட பூ வாங்குறது அப்படின்னு தெரியல. அந்த பொண்ணு கிட்ட போய் வாங்கலாமா, அல்லது இந்த தாத்தா கிட்ட போய் வாங்கலாமா அப்படின்னு தெரியல. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணோட தாத்தா தான் அந்த இன்னொரு கடையில இருக்கக்கூடிய பெரியவர். அந்த தாத்தாவோட பெண்ணில இருந்த இந்த பொண்ணு அந்த தாத்தாவோட மருத்துவ செலவுக்காக பணம் சேர்த்துருக்கு. அந்த முதியவர் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணோட கல்யாணத்துக்காக பணம் சேர்த்துட்டு இருக்காங்க. இப்படிதாங்க, மெதத்தை பத்தி யாரும் யோசிக்கிறதில்ல. அப்பதைக்கு இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலையிலேயே நாமளும் வாழ்ந்துடுறோம். இப்ப இங்க பல பேர் தனக்காக பணம் சேர்க்கறதே கிடையாது, நம்மளை சுத்தி நம்மளை அண்டி இருக்கக்கூடிய உறவுக்காக தான் பணத்தை சேர்த்துட்டு இருக்காங்க ரொம்ப அதிகமான பேர். பணத்தை வச்சு என்னெல்லாம் வாங்க முடியாதுன்னு பாக்கலாம். தொடர்ந்து பணம் இல்லாம எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு பார்த்தலாம். பணத்தை வச்சு அம்மாவை வாங்க முடியாது, ஆரோக்கியத்தை வாங்க முடியாது, புண்ணியத்தை வாங்க முடியாது, கடவுளோட அருளையும் வாங்க முடியாது, நிம்மதியும் வாங்க முடியாது, சந்தோஷத்தையும் வாங்க முடியாது. இப்படி சிலத சொல்லலாம். நன்றின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு கடையில ஒரு டீ கூட வாங்க முடியாது. அதே மாதிரி மருத்துவமனைக்கு போனா செலவுக்கு பணம் வேணும். வாடகை, கரண்ட் பில்லு அப்படின்னு செலவு பண்ண பணம் முக்கியம். ஜனனம் முதல் மரணம் வரை அப்படின்னு சொல்றது கூட தப்பு. காலம் முடிஞ்சே போனாலும் அடக்கம் செய்யறதுக்கு கண்டிப்பா பணம் வேணும். பணம் பாதாளங்கிறது கூட பாயுதல். அதை பத்தி நம்ம இங்க பேசல. அடிப்படை தேவைக்கு பணம் வேணும், கௌரவமா வாழணும் அப்படின்னா பணம் வேணும். நம்மளை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லபடியா நல்ல விதத்துல நம்ம மதிக்கணும் அப்படின்னா பணம் ஆக போட்டோம். பணம் அப்படிங்கிறது வசதி பற்றி மட்டும்தான். விளக்கெதுவும் பயன்படுத்தலாம், தவறுகளை கோழை கோழியோட எரிச்சல்லாம். எப்படி பயன்படுத்தோம் அப்படிங்கிறது, அந்த பணம் யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சா இருக்கு. அது நல்லதா கெட்டதா தப்பா சரியான தீர்மானம் பண்ண முடியும். மொத்தத்துல பணத்துக்காக உறவுகளை தொலைச்சிடாதீங்க, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. மற்றபடி உறவுக்காக பணத்தை செலவு செய்யறதும் சேர்த்து வைக்கிறதும் ரொம்பவே சரிதான், அது நம்ம கடமையும் கூட. பணத்தை அடிப்படை தேவைக்காக சேர்க்கறதுல எந்த தவறுமே இல்லை. ஏன்னா அது உறவு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. பணத்தை சேர்க்கறது தவறு அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு கைவிடுங்க. உங்க உடம்புல ரத்தம் எப்படி ஃப்ளோவா ஒண்ணா உங்களால ஈஸியா எல்லா வேலையும் செய்ய முடியுதோ, தெம்பா இருக்க முடியுதோ, அதே மாதிரி உங்க தேவைக்கேற்ப ஒரு பணம் இருந்தது அப்படின்னா உங்களால உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். பணத்துக்காக உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருக்கிறது தான் பாவம். அவ்வளோ ஏன், நீங்கள் கோயிலுக்கு போகணும்னா கூட வழி செலவுக்கு ஒரு பூ வாங்குவோ ஒரு கற்பூரம் வாங்குவோ கூட பணம் தேவை. பாவத்தை செய்யாம பணத்தை சம்பாதிக்கிறது தான் சரியா இருக்க முடியும். அதனால குழப்பம் தேவையில்லை. மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும்.